Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு வந்து प्रिபெயர் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து skip பண்ணிராதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க bell button press பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியல் செய்யிறதுக்காக first வந்து ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து தண்ணியை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் நம்ம வந்து இந்த வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்ரூட்டை தனியாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேக வைக்கணும் அப்படின்னா 80% நம்ம வேக வச்சாலே போதும், முழுசாக வேக வச்சிடாதீங்க, அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு 80% நம்மளுக்கு வந்து வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பாயில் ஆகிட்ருக்கு, 80% வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த பெரிய உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா, முழு உளுந்தம்பருப்பு, அதுவும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடட்டும். இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டே போட்டால் தான் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி நல்லா வெந்திருக்கும். அதனால தான் நம்ம வந்து கடுகு கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரெண்டுமே நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வரமிளகா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பச்சை மிளகா இருக்கு இல்லையா, 6 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி போடக்கூடாது, நம்ம இதை வந்து நச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து காரமே இது தான், அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போது அதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை நீங்கள் திருவுனீங்க அப்படின்னா அதில் பாதி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மீதியை அப்படியே திருவுன மாதிரியே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிட்டோம், திருவுனதை கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து 1 மினிட் நம்ம தேங்காவை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பீட்ரூட்லேயும் உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சோம், அதனால் கரெக்டாக உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பீட்ரூட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தேங்காவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிக்காது, பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சி ஊற்றுறப்ப தேங்காய் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும், துருவினது போடுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.